பிரதமர் மோடி 6 நாள் சுற்றுப்பயணமா ஜப்பான், ஆஸ்திரேலியா மற்றும் பப்புவா நியூ கினியா போன்ற 3 நாடுகளுக்கு பயணம் செய்யவிருக்காரு. இந்த பயணத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? ஜப்பானுக்கும் இந்தியாவுக்குமான உறவு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? பொதுவாக ஒரு நாட்டினுடைய பிரதமர் இன்னொரு நாட்டுக்கு போகிறது அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர் பிரதமராக பதவியேற்ற காலத்தில் இருந்தே பல வெளிநாடுகளுக்கு செல்லும் வழக்கத்தை கொண்டு வந்துட்டுருக்காரு. இதற்கு முன்னாடி இருந்த பிரதமர்களை காட்டிலும் நரேந்திர மோடி அதிக அளவான வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் கலந்து கொண்ட ஒருவராக இருந்து வந்துட்டுருக்காரு. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மே 19 இருந்து ஆரம்பிச்சு 24 வரைக்கும் 6 நாள் சுற்றுப்பயணமாக பிரதமர் மோடி 3 நாடுகளுக்கு செலவிருக்காரு. இந்த 3 நாள் சுற்றுப்பயணத்தில் 12 மேற்பட்ட உலக தலைவர்களை இவர் மீட் பண்ண போகிறார் அப்படிங்கிற விஷயம் இந்தியாவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் பார்க்கப்படுது. இந்த 6 நாள் பயணத்தில் பிரதமர் நரேந்திர மோடி என்னென்ன மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மே 19 தன்னுடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிற பிரதமர் மோடி முதல்ல ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய ஹிரோஷிமா நகரில் நடைபெறும் G7 மாநாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இதற்காகத்தான் ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிசிடோவினுடைய அழைப்பை அடுத்து இதில் பங்கேற்கிறதுக்காக பிரதமர் மோடி அங்கே போகிறாரு. ஜப்பான் பிரதமரை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்பவே நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறதையும் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ரீசெண்டாக இந்தியாவில் நடைபெற்ற இந்திய ஜப்பான் உச்சி மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக வந்த பிரதமர் கிஷிடாவை மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறது அப்படிங்கிறது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த வருஷம் G20 அமைப்பிற்கு இந்தியா தலைமை தாங்கியிருக்குது. அதே நேரத்தில் ஜப்பான் G7 மாநாட்டினுடைய தலைமையை தாங்கி கொண்டிருக்கிறது. ஸோ இரு நாட்டவர்களினுடைய பிரதமர் சந்திப்பு அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அப்படிங்கிறத அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க. சரி, இந்த G7 மாநாடு அப்படிங்கிறது எதை குறிக்குது? எக்கனாமிக் ரீதியாகவும் டெக்னாலஜி ரீதியாகவும் வளர்ந்த 7 நாடுகளை கொண்ட அமைப்பு தான் இந்த G7 கூட்டமைப்பு அப்படிங்கிறது. இதில் இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸ், ஜப்பான், கனடா, இங்கிலாந்து, அமெரிக்கா உட்பட 7 நாடுகள் உறுப்பினர்களாக இருந்து வந்துட்டுருக்காங்க. இந்த நாடுகளினுடைய தலைவர்கள் இப்போ இந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக ஜப்பான் போயிருக்காங்க. இதற்கு அழைப்பு விடுத்து தான் இந்தியா, ஆஸ்திரேலியா, பிரேசில், தென்கொரியா, இந்தோனேஷியா, வியட்நாம், கமரோஸ், குக்தீவுகள் ஆகிய நாடுகளுக்கு அழைப்பும் விடுக்கப்பட்டிருக்காங்க. பிரதமர் மோடி இந்த அழைப்பினை ஏற்றுதான் ஜப்பானுக்கும் போகவிருக்காரு. அந்த வகையில் 19 இருந்து 21 வரைக்கும் நடக்கக்கூடிய உச்சி மாநாட்டினுடைய முதல் நாள் நிகழ்வா ஹிரோஷிமா நகரில் இருக்கக்கூடிய நினைவரங்க பூங்காவிற்கு மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உலக நாடுகளினுடைய தலைவர்களை ஜப்பான் பிரதமர் இன்வைட் பண்ணுவார். இதனை அடுத்து ஹிரோஷிமா தாக்குதல் அப்போ உயிரிழந்தவர்களுக்கு இந்த தலைவர்கள் எல்லாரும் நினைவஞ்சலியும் செலுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த G7 மாநாட்டினுடைய இன்னொரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, உக்ரைன் நாட்டினுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியும் இந்த மாநாட்டில் நேரடியாக கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிறத அந்த நாட்டினுடைய அரசு உறுதிப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஹிரோஷிமாவில் மகாத்மா காந்தியினுடைய உருவ சிலை திறப்பு நிகழ்ச்சியும் நடைபெறப்போகுது. இந்த ஒரு முறையில் ஜப்பான் பயணத்தை முடித்த இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி அடுத்ததாக என்ன பிளான் வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, மே 22 ஆஸ்திரேலியாவினுடைய சிட்னி நகரில் இருக்கக்கூடிய குவாட் உச்சி மாநாட்டில் ஒரு ஆலோசனை கூட்டமும் நடைபெறப்போகுது. ஆஸ்திரேலியாவில் தனது பயணத்தை முடித்த பிரதமர் மோடி அடுத்ததாக பப்புவா நியூ கினியா நாட்டுக்கு பயணம் செய்ய போகிறாரு. அங்கு நடைபெறக்கூடிய இந்திய பசுபிக் கூட்டமைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்துக்க போகிறாரு. அந்த நாட்டினுடைய பிரதமர் ஜேம்ஸ் மாரோபோவுடன் கூட இணைந்து இந்திய பசுபிக் தீவுகள் ஒத்துழைப்பு மன்றத்தினுடைய 3வது உச்சி மாநாட்டிலையும் பிரதமர் மோடி தலைமை வகித்து வந்துட்டுருக்காரு. பருவநிலை மாற்றம், நிலையான வளர்ச்சி, திறன் கட்டமைப்பு, சுகாதாரம், ஆரோக்கியம், உள்கட்டமைப்பு மற்றும் பொருளாதார மேம்பாடு போன்ற நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் குறித்து இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த 6 நாள் சுற்றுப்பயணத்தை பொறுத்த வரைக்குமே 40 மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்க போகிற நரேந்திர மோடி 12 மேற்பட்ட உலக தலைவர்களை மீட் பண்ண போகிறாரு. இருதரப்பு மீட்டிங் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்பட்டு வருது. ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவங்க அந்த நாட்டினுடைய மதிப்பை அதிகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக மற்ற நாடுகளுக்கு கலாச்சார ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும்
பாதுகாப்பு உறவுகளை மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காகவும், நட்புறவை இன்னுமே டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காகவும் இந்த மாதிரியான வெளிநாட்டு பயணங்களை அடிக்கடி மேற்கொள்வது வழக்கமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வர்த்தகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்நிய நாடுகள் நம்ம நாட்டில் முதலீடு செய்யறதுக்கு ஆர்வம் காட்டுறதுக்கு இந்த ஒரு பயணம் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி ராஜ்யசபாவில் மோடியினுடைய இந்த மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் குறித்து கேள்வியும் எழுப்பப்பட்டது. அதற்கான பதிலையும் மத்திய அரசு தரப்பில் இருந்து கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில் பார்க்கும்போதுதான் பிரதமரனுடைய வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது நிறைய வளர்ச்சி திட்டங்களை இந்தியாவிற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமா அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, பருவநிலை மாற்றம், நாடு கடந்த குற்றங்கள், உலகளாவிய பிரச்சனை போன்றவற்றை டிஸ்கஸ் பண்றதுக்கு இது ஒரு முக்கியமான தளமாக அமையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளினுடைய தலைவர்கள் இந்த மாதிரி பயணத்தை ஊக்குவிக்கிறது அவசியம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, 2014 வருஷம் பிரதமர் மோடி பதவியேற்றதுக்கு அப்புறமா, அப்போ ஒபாமாவினுடனான சந்திப்பு, மேட் இன் ஸ்கொயரில் அவருடைய பேச்சு அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருது. இதனை அடுத்து டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு அப்புறமும் அமெரிக்கா சென்றிருந்தார் நரேந்திர மோடி. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேல் பயணம், பிரதமர் மோடியினுடைய அப்போது நடந்த இஸ்ரேல் பயணம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, 70 பிறகு ஒரு நாட்டினுடைய பிரதமர் இஸ்ரேலுக்கு போகிறது அப்படிங்கிறது அதுதான் முதல் முறை. அந்த ஒரு விஷயத்தை பிரதமர் நரேந்திர மோடி செஞ்சிருந்தாரு. அதனால தான் இஸ்ரேல் பயணம் இந்தியாவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வந்துச்சு. இப்போ பிரதமர் மோடி ஜப்பான் போயிருக்காரு. ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் உடனான உறவு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ G20 மாநாட்டினுடைய தலைமையை இந்தியா தான் வகுச்சு வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் G7 மாநாட்டினுடைய தலைமையை ஜப்பான் வகுச்சு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இரண்டு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமைப்பினுடைய தலைவர் பொசிஷனில் இருக்கக்கூடிய இரு நாட்டினுடைய பிரதமர்களின் மீட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் மியூச்சுவலி நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். இப்போ நடக்கக்கூடிய G7 மாநாட்டிற்கு நம்மளை விருந்தினராக, நம்மளை வந்து ஒரு கெஸ்ட்டாக தான் நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அங்கே நம்ம போகும்போது நிறைய நாட்டினுடைய தலைவர்களை மீட் பண்ணுறக்கான சான்சஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மீட்டை பொறுத்த வரைக்குமே இருதரப்பு பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லக்கூடிய பைலேட்ரி மீட்டிங் நடத்தப்படும். இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தையில் வர்த்தகம், இரு நாட்டுகளினுடைய உறவு, நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் தலைவர்கள் மத்தியில் டிஸ்கஸ் பண்ணப்பட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த 5 இந்தியாவில் ஜப்பான் தங்களுடைய முதலீட்டை அதிகரிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, 3,20,000 முதலீட்டை ஜப்பான் நாடு இந்தியாவில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டு வருது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது, ஒரு நாட்டினுடைய பிரதமர் இன்னொரு நாட்டுக்கு போகிறது அப்படிங்கிறதும், அந்த தலைவர்களை மீட் பண்ணுறது அப்படிங்கிறதும், தன்னுடைய நாடு இன்னும் வளர்றக்கும், வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறக்கும், முதலீடுகளை ஈர்க்கறக்குமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது.